రామానుజతయః పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంతరేషికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజైర్మరుగ్మ వ్యామోహతస్థలితరాణి త్రినాయమేన అస్మద్గురోర్భగవతో శ్రీక సింధో రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్య మాతా పితాయవతే స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానామాద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్పదంగ్రీకళం ప్రణమామి మూర్ధ్న భూతం సరస్సమగదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తి సారకులశేఖర యోగి వాఘాన్ భక్తాంగ్రి రేణుపరకాళ యతీంద్రమిష్యాన్ శ్రీమత్పరాంగుషమునిం ప్రణతోస్మి నిత్యం శ్రీమాన్ వెంకటనాథారి కవితార్కే కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యోంత ప్రవిశ్య మమవాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్యకిల శక్తిధరస్వదాంనా అన్యాశాస్త్రశరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే శ్రీమన్నూతన రంగనాథిత్రాడబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారిత్రాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్షాలక్ష్యాత్మయోగాంక్షితం శ్రీమన్నూతన వాహదీశేఖనం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీర యోగేంద్ర హయాస పరసేవినం బ్రహ్మతంత్రస్వాంతరార్యం భజామ స్వాత్మసంపదం. సభాయ నమః. తిరుప్పావయిల இன்று 10வது பாசுரம். நோற்றுச் சுவர்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரத்தினாலே சித்த சாதனை அப்படின்னு சொல்லக்கூடிய கிருதகிருத்தியத்துவம் சொல்லப்படுறது. அதுவும் ரொம்ப அழகான விஷயம். இது பெரிய தர்மம். இந்த கிருதகிருத்தியத்துவன்றது ரொம்ப பெரிய தர்மம். நமக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மத்தை நாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். செஞ்சு முடிச்சுட்டா ஒரு விசாரமும் இல்லாமல் இருக்கலாம். பகவான் நம்மளை கண்டிப்பாக ரட்சிப்பான். நாம் பண்ண வேண்டிய காரியத்தை முடித்தவாளாக இருந்தால்தான் பெருமாள் நம்மளை ரட்சிப்பான். அப்படி இந்த இப்போ எழுப்பப்படுற தோழியானவள் இதை நன்னா தெரிந்து கொண்டவள். பெருமாளை தேடி எல்லோரும் ஓடினாள். ஆனால் இவள் பெருமாள் தன்னை ஓடி வருவான் அப்படின்னு நினச்சிண்டு தன்னிடத்திலே வருவான் நினச்சிண்டு இவள் படுத்துட்டுருக்கா. ஏன்னா இவள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாத்தையுமே நன்றாக செய்து முடித்தவள் இவள். யோகசாஸ்திரத்தில் ஒன்று சொல்லுவான், சிகீரிஷா நிவர்த்திஹி அப்படின்னா, கர்த்தவியம் சர்வம் கிருத்தம் இதோபி கர்த்தவியம் கிமபி நாஸ்தின்னு அர்த்தம். செய்ய வேண்டியவைகள் எல்லாம் செய்து முடித்தாகிவிட்டது, இனிமேல் செய்ய வேண்டுவன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் இந்த பாசுரம் சொல்லப்படுறது. அவளும் இதை இந்த விஷயத்தை மனசில் நினைச்சிட்டு தான் அவள் உள்ள படுத்துட்டுருக்கிறதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தம் சம்ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வசிஷ்டாயாம் சஜனகலிதம் யாபலாத் கிருத்திய புங்கு கோதாதஸ்யை நமயிடமிடம் பூயே வாஸ்து பூயாம். அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னி திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தருடகுடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் ஆற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கும். நோற்றுச் சுவர்க்கம் பூகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடினாராயனன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோரம்பாவாய். இந்த பாசுரத்தினால நோற்றுச் சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் அப்படின்னு ஒரு
சம்போதன பிரதமாக இருக்குது. அருங்கலமே அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுமே ரொம்ப வசதியான வார்த்தைகள். இதில் அருங்கலமே அப்படின்றது ரொம்ப வசதியான வார்த்தை இல்லையா. இந்த பாசுரத்தில் எழுப்பக்கூடிய பெண் அதுவும் சில விஷயங்கள் இருக்கும், சில ஆபரணங்கள் இருக்கும், அதை கண்டிப்பாக நாம் போட்டுட்டே ஆகணும்னு இருக்கும். அதை மாதிரி போட்டுக்கக்கூடிய ஆபரணம் போன்று இருக்கக்கூடிய பெண்மணியேன்னு அந்த நாச்சியார் அவளை அந்த பெண்ணை எழுப்புகிறான். அப்போது அவளை விட்டுட்டு போக முடியாதுன்னு அர்த்தம். அவளை விட்டுட்டு நம்மளால் மேலே வேகம் போக முடியாது, அந்தளவுக்கு அவள் வசதியானவள் அப்படின்னு அர்த்தம். நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய், நோற்று செய்ய வேண்டிய உத்தமமான கர்மானுஷ்டானங்களை நன்னா பண்ணி முடித்தவள்னு அர்த்தம். ஸ்வர்க்கம் இல்லை, இந்த இடத்துல ஸ்வர்க்கம்னு சொல்கிறதுக்கு ஸ்வர்க்க சப்தத்துக்கு இந்திரலோகம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா அங்கே போனாலும் மறுபடியும் நமக்கு பிறவின்றது உண்டு. எந்த இடத்துக்கு சொர்க்க லக்ஷணம் சாஸ்திரத்தில் சொல்கிறா, என்ன துக்கேன சம்பின்னம் நசகிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோ உபநீதஞ்ச தத்பதம் சொபதாஸ்பதம் அப்படின்னு ஒரு வார்த்தை. என்ன துக்கேன சம்பின்னம், எந்த இடத்துல துக்கம் அப்படின்றதே இருக்கவே இருக்காதோ, துக்கம்ன்றதையே நாம் அனுபவிக்கவே மாட்டோமோ, திரும்பி வரவே மாட்டோமோ, துக்கம்ன்ற சொல்லையே நாம் கேட்க மாட்டோமோ, நச்ச கிரஸ்தம் அனந்தரம் மறுபடியும் அதை பற்றி கொள்ள மாட்டோமோ, அது சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்திரலோகம் கண்டிப்பாக சொர்க்கம் ஆகாது. ஏன்னா இந்திரலோகத்தில் நாம் புண்ணியம் பண்ணது குறையை புண்ணியம் பண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் பலனை அனுபவித்த பிறகு, நாலு நாள் இந்திரனுடைய சிம்மாசனத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கலாம், நாலு நாள் கழித்து அந்த புண்ணியம் குறைஞ்சி போயிடும், வேறு ஒரு இந்திரலோகத்தில் வேறு ஒரு காரியம் இருக்கும், அதை பண்ணலாம். ஏமா ஒரு மாதத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் பண்ண பிறகு இந்திரன் நம்மளை கீழே தான் தள்ளி விடுவான், போய் பூலோகத்தில் போய் பிறன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அங்கே போயிட்டு வந்தாலும் மறுபடியும் பிறவியானது உண்டு இந்திரலோகத்தில். இந்த காலச்சக்கரத்திலேயே நம்ம திருப்பி 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 சுதந்துட்டுருக்கணும். எங்கே போனால் நமக்கு மறுபடியும் பிறவி கிடைக்காதோ அந்த இடம்தான் சொர்க்கம் இல்லையா. சீதா பிராட்டி ராமாயணத்தில் சொர்க்கம் அப்படின்றதுக்கு அழகாக ஒரு அர்த்தம் சொல்கிறா, எஸ்துவயா சக ஸ்வர்கோ நிறையோ எஸ்துவயா வினா இல்லையா, நிறையா எஸ்துவயா வினா எஸ்துவயா சக சொர்க்கா, உன்னோட நான் காட்டில் இருந்தால் கூட உன்னோட இருக்கணும் அது எனக்கு சொர்க்கம், உன்னோட இல்லாத இடம் இருக்கு இல்லையா அது அயோத்தியா இருந்தால் கூட எனக்கு நடக்கும் அப்படின்னு பெருமாளை பார்த்து அவள் சொல்கிறா. இதைத்தான் நாமளும் புரிஞ்சுக்கணும், பெருமாளோட கூட இருந்தாலும் அது சொர்க்கம், பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் அது நடக்கும் இல்லையா. இந்த பூமண்டலத்தில் நாம் இருந்துட்டுருக்கோம், இது நரகப்பிராப்தியமான ஒரு வாழ்க்கை, இதில் ஆனந்தமே கிடையாது. பாஷிகார சாதித்தா போல் அல்ப அஸ்திர பலத்துவாத் அப்படின்ன மாதிரி அல்பாஸ்திர பலத்துவத்தோடு உடையது இது. அதனால் ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது ஒரு நாளும் நமக்கு பிரயோஜனமே படாது, அது உண்மையான வார்த்தை கிடையாது. துக்கம் மிஸ்ருத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தில் நாம் பரிபூர்ணமாக உழண்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ எப்படி நாம் வந்து இந்த இந்திரலோகத்தை போய் நாம் எப்படி சொர்க்கம்னு சொல்லுவோம் இல்லையா. பெருமாள் ஒருவன்தான் பரமார்த்தம் இல்லையா, அந்த பரமார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த பொருளை நாடி தான் நாம் எல்லாம் ஓடின்ட்டுருக்கோம் இல்லையா. சாதாரண அர்த்தம் பரமார்த்தமாக ஆகவே ஆகாது. பரமார்த்தம்னா பரம மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து. அப்போது சாதாரணமாக சின்ன சின்னதெல்லாம் இருக்கிறதுலாம் வந்து மோட்சத்தை தராத வஸ்துக்கள்லாம் நமக்கு வந்து பரமார்த்தமாக ஆகாது. அர்த்தோபி அனர்த்தாயத்தே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது சாஸ்திரத்தில். அர்த்தம் இருந்தால் எல்லாரையும் விசேஷமாக கொண்டாடுவோம் நம்ம. அது போச்சு எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னால் பத்தினி கூட சீருவாளாம் இல்லையா, புத்திரன் கூட நம்மளை பார்க்காமல் போயிடுவான் அப்படின்னு இப்படி பலவிதமான ஹிம்சைகள் இருக்குதுன்னு அர்த்தோப்பி அனர்த்தாயத்தே அப்படின்னு சொன்னான். சரி, அன்னம் பரமார்த்தமாகுமா அப்படின்னால் அன்னம் பரமார்த்தமாக ஆகாது. ஏன்னா ஜுரம் வந்துருச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. அப்போ எது பரமார்த்தமாக ஆகும் அப்படின்னா சுவாமி தேசிகன் சொல்கிறார், பரமார்த்த ஸ்துதிர் அன்வகம் பிரபன்னைஹி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. பரமார்த்த ஸ்துதியில்
எது பரமாத்மானா? பரமாத்மா ஒருவனே பரமார்த்தம், அவனை அடைவதே சொர்க்கம், அவன் இருக்குமிடமே சொர்க்கம் அப்படின்னு சுவாமி தேசிகன் நம்ம காட்டுறார். எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாக அப்படின்னு ஒரு வார்த்தை புருஷ சூக்தத்தில் இல்லையா. எந்த இடத்துல நித்திய சூரிகள் நின்று கொண்டு பிரதிதினம் அனவரத்தமும் பெருமாளை சேவிச்சுருக்காளோ அதுதான் சொர்க்கம். இப்போ அதுதான் மோட்சம்னு ஏற்படுறது. புகுகின்ற அம்மனாய், அப்போ புகுகின்ற அம்மனாய்னா சொர்க்கத்துக்கு உண்டான காரியம் எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட, எல்லாவற்றையும் நீ நன்னாக தான் பண்ணிட்ட, அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் நீ ஆனந்தப்பட்டுருக்க. ஆனால் நாங்கள் ஆரம்ப தசையில் தான் இருக்கோம் இல்லையா. வசந்த மோட்சத்துக்காக நாங்கள் காத்துருக்கோம். நீயோ உத்தமமான அதிகாரி, இந்த அதிகாரி எங்களோடு வந்து சேர்ந்தால் எங்களுக்கு ஒரு நாங்கள் எதை எதிர்பார்த்து இந்த நோன்பை நோக்கிறோமோ அது கிடைக்குமே அப்படின்னு சொல்கிறான். மாற்றம் தாராரோ, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். வாசலை திறக்கலை, வாசலை தான் திறக்கலை, கொஞ்சம் வாயையாவது திறக்கூடாதா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் சொல்கிறா, உள்ளே இருக்கிறவோ நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் கிருஷ்ணனெல்லாம் அனுபவிச்சுட்டு இல்லை, அவன் இங்கே வரவும் இல்லை இல்லையா, என்னை தயவு செய்து ஹிம்சை பண்ணாதீங்கோ, இங்கேருந்து கிளம்புங்கோ அப்படின்னு உள்ளே இருக்கிறவ சொல்கிறா. அதுக்கு பதில் சொல்கிறா, பெருமாள் வரலன்னு சொன்னால் யாராக நம்புவாளா? நீ அவனை அனுபவிக்கலன்னு சொன்னால் யாராக நம்புவாளா? நீ சொன்னால் நாங்கள்லாம் நம்பிடுவோமா இல்லையா? பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு உண்டு எப்படின்னு தெரியுமா? தேசிக வியாக்கியானத்தில் பெரிய வியாச்சியான பிள்ளை எடுக்கிறார், கோயில் சந்தை ஒழிக்க போமோ, கோயில் சாந்தை ஒழிக்க போமோ. கோவிலுக்கு போனால் அமைதியாக வரமான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு வாசனை நமக்கு நம்மளை இழுக்கிறது, ஒரு கம்முன்னு ஒரு வாசனை அது நம்மளை இழுக்கிறது. அப்போ கஸ்தூரி ரங்கன், பரிமள ரங்கன் அப்படின்லாம் பெருமாளுக்கு பேர் வைக்கிறோம். கோவிலுடைய கர்ப்பகிரகத்தில் நுழைஞ்சால் ஒரு அழகான வாசனை, அந்த வாசனை யாராவது ஒழிக்க போமா, ஒழிக்க பார்ப்போமா? அப்போ கோயில் சாந்தை ஒழிக்க போமோ. அந்த மாதிரி பரமாத்மா அந்த ஆற்றுல இருந்திருக்கான்றது அந்த வாசனையினால் தெரியறது. நான் என்ன வாசனை அப்படின்னா அது காட்டி கொடுத்துருத்து. என்ன வாசனை? நாற்ற துழாரி முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால். நாற்ற துழாய் முடி இல்லையா, இந்த திருத்துழாயுடைய மனம் அப்படியே பயங்கரமாக கமகமான் இருக்கு, துளசி வாசனை வீசுறது. அந்த பகவான் வந்துட்டு போனான்றத அந்த வாசனை நமக்கு காட்டுறது. அந்த அடையாளம் பெருமாள் வந்து போனதுக்கான அடையாளம் தானே இது இல்லையா. பகவானுக்கு ரொம்ப வசந்தது எது அப்படின்னா துளசி. அதனால தான் துளசியை பறிக்கும் பொழுதும் ஜாக்கிரதையாக பறிக்கணும்னு சொல்கிறான் இல்லையா. பெருமாள் பேரில் எந்த அளவுக்கு மதிப்பு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு துளசி பேர்லேயும் மதிப்பு வைக்கணும்னு இருக்கு. திருத்துழா இடத்துல நாம் அபச்சாரப்பட்டால் பெருமாள் இடத்துல பயங்கர பெருமாளுடைய நிகிரகத்துக்கு நாம் ஆளாயிடுறோம். பெருமாளிடத்தில் அபச்சாரப்பட்டால் கூட அவன் சகிச்சுக்கிறான், ஆனால் திருத்துழா இடத்துல அபச்சாரப்பட்டாலும் அவனால் சரிச்சிக்கவே முடியாதுன்னு. துளசி அமிர்த ஜென்மாசி சதாத்வம் கேசவ பிரியே, இது அழகான ஸ்லோகம். இப்போ துளசியை பொறிக்கிறப்போ ஜாக்கிரதையாக பொறிக்கணும், இந்த மாதிரி வேண்டின்னு பொறிக்கணும்னு இருக்கு இல்லையா. இன்னென்ன நாளில் பொறிக்கணும், இன்னந்த நாளில் பொறிக்கக்கூடாதுன்னெலாம் இருக்குது. அதுவும் இதை சொல்லும்பொழுது வைகுண்டத்தில் துளசி இருக்குது, வைகுண்டத்தில் கூட துளசி இருக்குது. பரித பதிதைஹி பதமானைஹி பாதபஸ்தை பாதபஸ்தைஸ்த நானா கந்த வர்ணைஹி திவ்ய புஷ்பைஹி சோபமானைஹி திவ்ய புஷ்ப உபவானைஹி உபசோபித்தே அப்படின்னு பாஷ்யக்காரர் வைகுண்ட கத்தியத்தில் சாதிக்கிறார். வைகுண்டத்தில் புஷ்ப செடிகள் இருக்குது, துளசி செடிகளும் இருக்குன்றா. நான் கந்தே அர்ச்சித்தே துளசிகா துளசிகா பரேனேன தஸ்யா யஸ்மின் தபஸ்சு சுமனசா பகும் ஆனயந்தி. பெருமாள் மகாலட்சுமியினுடைய திருக்கரத்தை பற்றி கொண்டு உத்தியானவனத்தில் சஞ்சாரம் பண்ணுவானா? அது எப்படி இருக்கும்னா, பத்து செடிக்கு நடுவில் ஒரு துளசி செடி, மறுபடியும் பத்து புஷ்ப செடிகள், அப்புறம் ஒரு துளசி செடி. இப்படி பரமாத்மா லக்ஷ்மியினுடைய திவ்ய கரத்தை பிடிச்சின்னு போகிற சமயத்தெல்லாம்
இந்த துளசியானது எல்லா இடங்கள்லையும் கண்டு தெரியும்ன்ற. துளசி மகாத்மியம் அவ்வளோ ஒரு வசதி, எல்லா ஆற்றுகள்லேயும் கிரகத்துலேயும் துளசியை வச்சுட்டுருக்கா. துளசி செடியை, துளசியை ஸ்திரீகள் பறிக்கவே கூடாது ஒரு காலத்துலேயும். ஸ்திரீகள் பறித்து அதை புருஷர்கள் அர்ச்சனை பண்ணால் அந்த கிரகத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே பெரும் அழுகை குரல் கேட்கும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் ஸ்திரீகள் துளசி பூஜை பண்ணலாம், ஆனால் துளசியை கையால் பறிக்கக்கூடாது அப்படின்னு, செடியிலேருந்து பறிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறதுங்க. துளசியை சில நாட்கள் பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். துவாதசி அன்னைக்கு பறிக்கக்கூடாது, சாயங்காலத்தில் பறிக்கக்கூடாது, பிராத்த காலத்தில் பறிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் கால அவகாசம் போட்டு சொல்கிறார் இல்லையா. அதுவும் துளசி, எத்தனையோ துளசிகள் இருக்குது, அதில் கிருஷ்ண துளசி ரொம்ப வசதியானது, பெருமாளுக்கு அது ரொம்ப இஷ்டம் இல்லையா. கிருஷ்ண துளசியை இதழுக்கு மேலே விதைகளோடு சேர்த்தாப்புல பெருமாளுக்கு நம்ம சமர்ப்பித்தோன்னா பெருமாள் அதை பரம போக்கியமாக அனுபவிக்கிறானா இல்லையா. அதாவது பரமாத்மா தன்னுடைய மார்பிலையும் திருவடியிலையும் சிரசுலையும் எல்லா இடங்கள்லையும் துளசியை தரிச்சுன்னு இருக்கான் அப்படின்னு தெரியுது. எல்லா இடத்துலையும் பாருங்கோ, பெருமாள் கோவிலில் தான் துளசி விற்கிறா இல்லையா, பெருமாளுக்கு வசந்ததுன்னு அவள் புரிஞ்சு வச்சுட்டுருக்கா. ஆனால் பெருமாள் கோவிலில் துளசியானது விற்கப்படுறது. சரி, நாற்றத்துழாய்முடி ராமாயணத்தில் ஒரு அழகான கதை இருக்குது. இது ரொம்ப பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுக்கிறார், அப்பப்போ எடுக்கக்கூடிய கதை தான், ரொம்ப அழகான கதை. ராமன் பட்டாபிஷேகம் ஆகி அயோத்தியில் இருந்தான்னு நமக்கு தெரியும். ஒரு நாள் வெளியில் போயிருந்தார் பெருமாள். அப்போது பெருமாளுடைய மித்திரன் பூரிகீர்த்தி அப்படின்றவர் வந்திருந்தார். பெருமாள் அச்சொல்லியோ நிறைய சிநேகிதனும் கூட, நிறைய புஷ்பங்கள், நிறைய பழங்கள், நிறைய விதவிதமாக ராமனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாம் கூட கூடையாக எடுத்திருந்தார். அப்போது ஆற்றுல பிராட்டி பாத்திரம்தான் இருந்தா, அதை எல்லாத்தையும் அவள் வாங்கி வச்சுட்டா. புஷ்பங்கள் எல்லாத்தையும் மாலையாக சூட்டி தெய்வத்துக்கு சமர்ப்பித்தாள், அதாவது தன்னுடைய ரங்கநாதனுக்கு சமர்ப்பித்தாள். சூரிய பகவானுக்கும் சமர்ப்பிச்சுட்டு தானும் பூக்களை சூடிண்டா. பழங்களை எல்லாத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பித்தா. ராமனுடைய வரவை எதிர்பார்த்து காத்துருந்தா. ராமன் வந்தான், சீதை அலங்காரத்தோடு நிற்கிறத பார்த்து என்ன சீதை என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டான். ஒன்றுமில்லை, தங்களுடைய சிநேகிதர் பூரிகீர்த்தி வந்திருந்தார், அவர் அனுப்பிய பதார்த்தங்கள் தான் இதெல்லாம், அவர் அனுப்பிய பூக்கள்லாம் பெருமாளுக்கு வச்சப்போ மிச்சம் நான் வச்சுட்டுருக்கேன். சரி, ராமன் ஒன்றுமே பேசவே இல்லை. கொஞ்ச நாள் ஆச்சு, துவாரசி வந்தது. துவாரசி விரதம் எல்லாரும் அனுஷ்டித்தாள் இல்லையா. பெருமாள் ராமன் ஜபம் பண்ணிட்டு இருந்தார். சீதா பிராட்டி துளசி பூஜைக்காக துளசியை பிரதட்சிணம் பண்ணிட்டு இருந்தாள். இப்போது நாரதர் துவாரசி அன்னைக்கு ஒரு பிரம்மச்சாரி வர்றாருன்னு சொல்லி நாரதர் வந்தார். ராமன் பல நாட்டி சேவிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாகி இங்கேயே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நாரதரை பார்த்து சொல்கிறார். நாரதரும் ஜபம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, நாரதர் ராமனிடத்துடைய பக்கத்தில் வந்து நான் இன்றைக்கி இங்கே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே ஏன்னு தெரியலையே நடுங்கி போய் ராமன் நாரதருடைய திருவடியில் விழுந்தார். இப்படி சொல்கிறீங்களே, இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கே இது இழுக்காச்சே, துவாரசி அன்னைக்கு வந்துட்டு வெறும் வயத்தோடு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பெருமாள் நாரதருடைய காலில் மறுபடியும் 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 விழுந்துட்டே இருக்கார். ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்க? நான் முதல்ல வரும்போது கிரகமானது பவித்திரமாக இருந்தது, ஆனால் இப்போ அந்த பவித்திரம் போயிடுத்து. சரி, எப்படி போச்சு? உன்னுடைய தர்ம பத்தினி இருக்கா இல்லையா, அவள் துளசியை பிரதட்சிணம் பண்ணப்போ துவாதசி அன்னைக்கு அவள் புடவை முந்தான துளசியில் பட்டு துளசி தலமானது அருந்து கீழே ஊந்துருத்து, அதனால் துவாதசி அன்னைக்கு துளசியை பறிக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதுக்கு. துளசியானது அறுபட்டு விழுந்தபடியினால இந்த கிரகத்தினுடைய பவித்திரமே போயிடுத்து, பவித்திரம் போன ஆத்திரம் நான் சாப்பிட மாட்டேன். ராமன் நாரதருடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சுட்டானான். இந்த மாதிரி நடந்துருத்தே, இதுக்கு பிராயசித்தம் இருந்தால் சொல்லுங்கோ அப்படின்னு அழறான். பிராயசித்தம் இருக்குன்னா
அதை உன் தர்மபத்தினி தான் பண்ணணும், சீதா தான் பண்ணணும்னா. சரி என்ன பண்ண சொல்லு போல். துளசியுடைய பக்கத்தில் போய் நின்றுண்டு, நான் சுத்த பதிவிரத்தியாக இருக்கும் பட்சத்தில் கீழே விழுந்த துளசி தலமே நீ யதாஸ்தானத்துக்கு போய் ஒட்டிக்கணும் அப்படின்னு சொல்லணும் என்ன. சரி அவ்வளோதானே, சீதா பிராட்டியுடைய பதிவிரத்தா தான் லோகத்துக்கே தெரியுமே, பாத்திவிரத்தன்னா லோகத்துக்கே தெரியுமே. அப்புறம் இருக்கிறப்போ இதில் என்ன பெரிய விஷயம் சரின்னு ஒத்துண்டான். சரி இதை பார்க்குறதுக்காக ஊரே திரண்டுருத்து வேறு. உடனே சீதை போய் சொல்கிறா, நான் பதிவிரத்தையாக இருந்தால் ஏ துளசி தலமே நீ போய் மறுபடியும் ஒட்டிக்கணும்னு. ஆனால் அது ஒட்டிக்கவே இல்லை. அப்போ பதிவிரத்தா இல்லைன்னு ஆயிடுச்சு. ஓன்னு கதறி ஆயறா, நான் இப்படி பண்ணுவேனா, நான் இப்படி பண்ணுவேன்னா, நான் மாதிரி கிடையாதே கிடையாதேன்னு கதறி ஆயறா சீதை. உடனே நாரதர் சொல்கிறார், இப்போது பெருமாள் இல்லாத அன்னைக்கு பூரி கீர்த்தின்றவன் வந்து சில பதார்த்தங்களை கொடுத்துட்டு போனால் அதை நான் உபயோகப்படுத்தினேன், அன்னைக்கு மாத்திரம் நான் பத்தினி இல்லை அப்படின்னு வேண்டிக்கேன். என்னைக்கு பூரி கீர்த்தி வந்து அந்த மாதிரி பண்ணானோ அன்னைக்கு மாத்திரம், என் ராமனுக்கு தெரியாமல் நான் வாங்கி வச்சுட்டனோ அன்னைக்கு மாத்திரம் நான் வந்து பாத்திபுரத்தியமானது எனக்கு கொஞ்சம் கலக்கம் இருக்குதுன்னு சொல்லு அப்படி ஒட்டியிருந்தவன். சரி சீதை போய் சொல்கிற, பூரி கீர்த்தி பழம் அனுப்பிய அந்த நாள் மாத்திரம்தான், அந்த நாளை தவிர மற்ற எல்லா நாளும் பதிவிரத்தியாக தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனேவே அந்த துளசி தலமானது போய் ஒட்டின்னு இருப்பான். உடனே அவள் பார்க்குறாளா ஓன்னு அழகிறாளாம் சீதை. அதுக்கு நாரதர் சொல்கிறாளா, அம்மா என் மேலே தப்பு இல்லை, என்னை நினைக்காத, இதெல்லாம் ராமனுடைய நாடகம் அப்படின்னு சொல்கிறாரா அவர். ஏன்னா தன்னுடைய பர்த்தா ஊரில் இல்லாத அப்போ ஸ்திரீகள் எதையுமே வாங்கக்கூடாது, பரபுருஷன் இடத்துலேருந்து எதையும் வாங்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இது சொல்லப்பட்டது அப்படின்னா. சரி, எத்த துளசி காஷ்டாவந்தி தத்திர சந்நிகிதோ அருகின்னு ஒரு வார்த்தை, எந்த இடத்துல துளசி இருக்கோ அந்த இடத்துல பகவான் இருக்கான் அப்படின்னு தெரியுது இல்லையா. வாராயண முளை யாழிவள் வானோர் தலைமகனாம், சீராயின தெய்வனண்ணோ இது தெய்வத்தன்னந்துழாய், தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே அப்படின்னு சொல்லி திருவிருத்தத்தில் சொல்கிறார் ஆழ்வார். அப்படி எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடியது எடு அப்படின்னால் கண்டிப்பாக இந்த துளசி தான் எல்லாத்தையும் போக்கக்கூடியது. திருவாயுமேல சொல்லும்பொழுது பெருமாளுக்கு உகந்ததுன்னு சொல்கிறார், தோளினை மேலும் நன்மார்பில் மேலும் சுடர் முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மான் அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடி திவ்யமங்கல விக்கிரகத்தில், அதாவது எம்பெருமானுடைய திருமேனியில் எல்லா இடங்கள்லையும் துளசியை சார்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இதே இவரே சொல்கிறார் ஆழ்வாரே, வாராய் மடனஞ்சே வந்துமன் இவன்னன் சீரார் திருத்துழாய் மாலை நமக்கருளி அப்படின்னு சிறிய திருமடலில் சொல்லியிருக்கு. திருவாயுமொழியில் அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதல் ஆர்க்கும் அரியானை கடிசேர் தன்னந்துழாய் இப்படிலாம் ஆழ்வார்கள் திருத்துழாவை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால். துலாக்காவரி மகாத்மன்றது ரொம்ப வசத்தி இல்லையா, அது சாஸ்திரமே நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் ஸ்ராத்தம்ன்றவா பார்வண ஹோமம் பண்ணும்பொழுது துளசி காஷ்டத்தை அக்னியில் சேர்த்து பண்ணால் 1000 வருஷ காலங்கள் ஸ்ராத்தம் பண்ண பலனை அது கொடுக்கறது. அந்தளவுக்கு துளசிக்கு மகாத்மியமானது அந்தளவுக்கு உண்டு. சரி இப்போ உள்ளே இருக்கான நாற்றத்துழாய் முடி நல்ல கந்தம் வருதே நல்ல வாசனை வருதே அப்படின்னு கேட்டால் அது இல்லை, அவன் உள்ளே இல்லை இல்லையா. வனத்தில் துளசி இருக்குது, அதனுடைய மனம்தான் என் கமிழரை தவிர ஆக்சுவலாக அவன் இங்கே இல்லவே இல்லைன்னு. சரி எப்படி சொல்கிறா அப்படின்னா, வேதத்துக்கே அர்த்தம் சொல்லக்கூடிய பாசுரங்கள் இல்லையா, அதனால் ரொம்ப அழகாக நிர்வகிக்கிறா பெரியவாள் இல்லையா. பெருமாள் உள்ளே இல்லை, சரி சொன்னான், எங்களுக்கு ஓணும் கதவை தர அப்படின்னா, நான் கதவை திறக்கணுமா இல்லையா, நாராயணன் தான் சர்வவியாபி ஆச்சே, கதவை திறந்து தான் அவனை நீ சேவிக்கணுன்றது அர்த்தம் கிடையாதே, எங்கே பார்த்தாலும் இருப்பான் இல்லையா, திறக்காமலேயே உள்ளே வருவான், திறந்து தான் உள்ளே வருவான்ல, திறக்காமல் கூட அவன் உள்ளே வருவான்னா. அதுவும் ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே
அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த அளவுக்கு நரசிம்மப்பெருமான் இல்லையா நம்மளால் போற்றக்கூடிய பெருமாள், நம்மளால் போற்ற பறைதரும் புண்ணியனால் அப்படின்னு யார் இருக்கா அப்படின்னா சாக்ஷாத் பெருமாள் இருக்கான். நாம் எதை ஸ்தோத்திரம் பண்ணுவோன்னு கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக விரும்பி ஏங்கி நிற்கிறேன்னா, ஸ்தவ்யஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துது ஸ்தோதாரணப்பிரியா, நம்ம தினமும் சொல்கிறோமா இல்லையா, அவன் ஒரு ஸ்தோத்திரப்பிரியன் இல்லையா. பறைதரும் அப்படின்னால் கைங்கரியமாகிற புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியவன் அவன். ஏச்ச வேதவித விப்ராக ஏச்ச அத்தியாத்மவித ஜனாக தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்ம சனாதனம் அப்படின்னு சொல்லிருக்கா இல்லையா. சாதாரணமாக இல்லை, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். இவாள்லாம் ஆத்மஜானம் உடையவாள். அதனால் இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் கூட இவாளுக்கு ஸ்பஷ்டமாகவே பொருந்துருது இல்லையா. பறைதரும் இப்படியெல்லாம் சொல்லி கூட அவன் எழுந்துக்கவே இல்லை. அதனால் திட்டுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அவன் எழுப்புறான். எப்படி எப்படி எழுப்புறான் அப்படின்னா, பண்டொருநாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. கும்பகர்ணனை இந்த இடத்துல உதாரணமாக சொல்கிறா. ஏன்னா தூக்கத்தையே வரமாக வாங்கிட்டு வந்தவன் அவன். ஏகப்பட்ட பலம், அதுவும் சாதாரணமானவன் இல்லை அவன், பரமதுஷ்டன் கும்பகர்ணன். துஷ்டத்தனத்தையும் கொடுத்து ஏகமான பலத்தையும் கொடுத்து கடைசியில் துக்கத்தையும் கொடுத்துட்டான் எம்பெருமான் கும்பகர்ணனுக்கு. அப்படி இந்த மாதிரி தூக்கத்தை மாத்திரம் பெருமாள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது எப்போவுமே முழிச்சுட்டு இருந்தான்னா எவ்வளவு அக்கிரமம் நடக்கும். அதைத்தான் ஆச்சியார் சொல்கிறார் இந்த இடத்துல, கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ அப்படின்னு சாதிக்கிறார். நம்ம பெருமாள் மனுஷர்களை சிருஷ்டிக்கிறான், சிருஷ்டித்து நமக்கு நிறைய வியாதிகள்லாம் கொடுக்குறான். ஏன் அப்படின்னால் நாம் எகிரி துள்ளாமல் இருக்கணுன்றதுக்காக. இந்த மாதிரியான வியாதிகள்லாம் நமக்கு வரும்பொழுது நாம் எவ்வளவு படுத்துகிறோம், எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறோம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாம் கை தூக்கணும்னா பெருமாளுடைய கிருபை வேணும், நம்ம கால் நீட்டணும்னா பெருமாளுடைய கிருபை வேணும். அதனால் எப்படி இருந்தாலும் பெருமாளுடைய ஒரு கடாட்சம், பெருமாளுடைய ஒரு ஆக்ஞம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ணவே முடியாது இல்லையா. நாம் அகங்காரத்தோடு இருக்கிறபடினால அகங்காரத்தை ஒடுக்கத்தான் பெருமாள் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணுறான். எல்லா பலமும் இருக்கலாம் கும்பகர்ணனுக்கு கூட இல்லையா, எல்லா பலமும் இருந்தும் கூட அவன் முழிச்சுட்டு இருந்தான்னா அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் எப்பவும் அவனை தூங்கவே வச்சானா, கும்பகர்ண குலகிரி விதலன தம்போலி பூத நிசங்க கங்கபத்ரா. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் குலப்பர்வத்தம். அவன் சுலபமாக எழுந்துருவானா அப்படின்னா எழுந்துட மாட்டான் இல்லையா. எப்படி எழுப்புறா அவனை, பெரிய கடப்பாறையை போட்டு எழுப்புறா, பட் கடப்பாறையால் குத்தி குத்தி எழுப்புறார். அந்த மாதிரி எழுப்புனா கூட அவனால் எழுந்துக்கவே முடியல இல்லையா. அதுவும் கம்பன் சொல்கிறார் அழகாக இந்த இடத்துல, ராமன் வால்மீகி ராமாயணத்தில் கும்பகர்ணனை ஒரு விதமாக காட்டுறார் வால்மீகி, கம்பராமாயணத்தில் கும்பகர்ண உதைப்படலம்னு சொல்லியே கம்பன் அழகாக காட்டுறான் இல்லையா. உறங்குகின்ற கும்பகர்ணனை உங்கள் மாய வாழ்வு எலம் இறங்குகின்றது இன்றுகான், எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு எழுதுகிறார் கம்பன். தூக்கத்துக்குனே வரம் வாங்கிட்டு வந்தவன் கும்பகர்ணன், உன்னை எழுப்புறது எவ்வளோ கஷ்டம், இந்த ஒரே ஒரு தடவை எழுந்துரு, நீ எழுந்துட்டனா ராமலக்ஷ்மணால் ரெண்டு பேரும் இருக்கா, அவள் ரெண்டு பேரும் அவளை சம்ஹாரம் பண்ணிட்டேன்னா, அவளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன்னா, நீ மட்டும் அவளை கதையை முடிச்சுட்டு நீ வந்து தூங்கினேன்னா உன்னை யாருமே எழுப்பவே மாட்டா, இல்லை வேறு ஒன்று பண்ணு, நீ போய் அவள் கையால் நீ மாண்டு போயிடு, அப்படி மாண்டு போயிட்டேன்னா
இனி எழுந்துக்க முடியாத ஒரு இடத்துக்கு நீ போயிடலாம், அதனால் நீ போயிடுங்கன்னு. ரெண்டு பேருக்கும் போட்டி, கும்பகர்ணனுக்கும் இந்த ஆற்றுல படுத்துட்டு இருக்கவளுக்கும் போட்டி. சரி, ஓட்டத்திற்கு கப்பம் கட்டுவாரை போல அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன் இல்லையா. போட்டி அப்படின்னு வந்துட்டால் இது என்னது ஏதுன்னெலாம் பார்க்க மாட்டா இல்லையா, அப்படி ரொம்ப தீவிரமாக யோசிப்பா. அப்படி கும்பகர்ணன் தோற்று போயிட்டான், தோற்று போனவா என்ன பண்ணுவா, தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய தங்களுடைய சுபாவத்தை தனித்துவத்தை யாருக்காவது ஒருத்தர் ஜெயிச்சவாள்கிட்ட கொடுக்கணும். அப்போ ஜெயிச்சு நீ ஜெயிச்சுட்டியே, அதனால் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாளான்னு கேட்குறான் கும்பகர்ணன். தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, ஆற்ற அனந்தலுடையாய், அவ்வளவு சோம்பேறித்தனம் இல்லையா, இன்னோ சொல்லி நீ இன்னும் கதவை திறக்கலையே, இவ்வளவு சோம்பேறித்தனமான். சரி, உள்ளர்களோட கோபம் வந்துட போகிறதேன்னு யோசித்தா அருங்கலமே அப்படின்னு கூப்பிட்டா. எப்பேற்பட்ட சத் பாத்திர நீ, உன் பேச்சு நட உட பாவனை எல்லாம் கிருஷ்ணனுக்கு பிடிக்குமே, நீ இந்த கோஷ்டியில் இல்லாமல் இருந்துட்டேன்னா அது நல்லா இருக்குமா, அதனால் தேற்றமாய் வந்து திறவேலோர் என்பா வாய், தேற்றமாக வரணும். உள்ளே படுத்துட்டுருக்க நீ தேற்றமாக வரணும், எப்படின்னா ஏதோ தாரை வந்தாலே லக்ஷ்மணனை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி வரக்கூடாது, சதசுக்கு யோக்கியமாக வரணும், அப்படி வரணும்னு கிற தாரை வந்தால் போல் வராதே அப்படின்னு. இந்த பாசுரத்தினால பேயாழ்வாரை எழுப்புறாமல் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒன்பதாவது பாசுரத்தினால அனந்தலோ அப்படின்னு சொன்னான், உன் மகள் தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோன்னு சொன்னான். இந்த பாசுரத்தில் ஆற்ற அனந்தல் உடையாய் அப்படின்றா, போன பாசுரத்தில் சோம்பல் அப்படின்னு மாத்திரம்தான் சொன்னான், இந்த பாசுரத்தினால பெரும் சோம்பல் அப்படின்றா. இதுலேருந்து ஒன்று தெரிகிறது, போன பாசுரத்தில் எழுப்பப்பட்டவர் திருமகிசி ஆழ்வார், இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுறவர் பேயாழ்வார். திருமகிசி ஆழ்வாருக்கு ஆச்சாரியன் பேயாழ்வார், ஆகையினால இந்த பாசுரத்தில் பேயாழ்வார் எழுப்பப்படுறான். பொய்கைமணி பூதத்தார் பேயாழ்வார் அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி முதலாழ்வார்கள் மூன்று பேர்கள், அதுவும் அழகாக வெண்பாக்கள் எல்லாம் பாடினவர்கள். எல்லா பாட்டுமே ரமணீயமான விசேஷ அர்த்தங்களை கொண்டது. சுவாமி தேசிகனே பாட்டுக்குரிய பழையவர் மூவர் அப்படின்னு பாட்டுக்கே அதிகாரிகளாக இந்த மூன்று பேர்களை தான் சுவாமி தேசிகன் ஏற்றுருக்கார். அப்படி இவர்களுடைய பாசுரங்கள் ரொம்ப வசந்த பாசுரங்கள். அருள் மிகுத்ததொரு வடிவாய் அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்தில் சாதிக்கிறார். அருள் வடிவு, அருள் மிகுத்த வடிவு, அருள் மிகுத்ததொரு வடிவு அப்படின்னு மூணு. அருள் வடிவு வைகுண்டத்தில் இருக்கும் பரமாத்மா, அருள் மிகுத்த வடிவு ராமகிருஷ்ணாதி விபவ அவதாரங்கள், அருள் மிகுத்ததொரு வடிவு அப்படின்னா அபினவமான தசாவதாரமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள். அந்த அவதாரத்தில் பரமாத்மா சாட்சாத் பேயாழ்வாராக அவதாரம் பண்ணான். இவருக்கு மூத்தவர் பூதத்தாழ்வார், அவருக்கு மூத்தவர் பொய்கை ஆழ்வார். இந்த கதை நமக்கெல்லாம் தெரியும். பெருமாள் திருக்கோவிலூரில் இவன் மூணு பேரையும் ஒன்றா வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் இல்லையா, அதில் தான் வர்றது கதையெல்லாம் தெரியும் நமக்கு. ஒருவர் உறங்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நாலாவதாக ஒருத்தன் அங்கே இருக்கான்றது தெரிஞ்சுட்டு வழக்கேற்றி பார்க்குறா இருட்டில். முதல்ல ஒருத்தர் வழக்கேற்றுறார், வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யானடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குவே என்று அப்படின்னு பொய்கை ஆழ்வார் முதல்ல வழக்கேற்றி பார்க்குறார். எப்படின்னா உலகத்தையே அகலாக ஆக்கி சமுத்திர ஜலத்தை நெய்யாக்கி சூரியனோட ஒளிப்பிழம்பையே அகலில் வச்சு ஏற்ற வழக்கேற்றி பார்க்கிறார். பெரிய வெளிச்சம் வருது, ஆனால் கூட வந்தது யாருன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் நாலாவது அணைக்கிறானே, அவன் யாருன்னு தெரியல. உடனே பூதத்தாழ்வார் பார்க்குறார், அவர் நான் வழக்கேற்றுறேன் அப்படின்றார். அன்பே தகலியாக ஆர்வமே ஆ நெய்யாக இன்புருகு சிந்தை இடு திரியா நண்புருகி நாணச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தேன். பக்தியே அகலாயிட்டு உற்சாகம் அப்படின்ற நெய்யிட்டு சுவாத்மானுபவத்தையே திரியாயிட்டு
ஞானச்சுடர் வச்சு அவர் அந்த வழக்கை ஏற்றுறார். இப்படியெல்லாம் வழக்கேற்றின உடனேவே மூணாவது ஆழ்வார் பேய் ஆழ்வார் வழக்கேற்றலை. இவர் வழக்கு ஏற்றின உடனேவே அங்கே பெருமாள் பிரத்யட்சம் ஆயிட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் புன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்று அப்படின்னு பெருமாள் அந்த இடத்துல பிரத்யட்சமான உடனே இவர் பெருமாளுடைய திவ்ய திருமங்கல திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டார் இவர். இந்த பாசுரத்தில் அதனாலேயே ஸ்பஷ்டமாக இந்த பாசுரத்தில் பேயாழ்வாரை எழுப்புறதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இவருடைய பாசுரங்களில் பார்த்தால் மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார். முதல்ல பொய்கை ஆழ்வார் வந்து கதவை தாளிட்டார் அந்த ரேடியில், பின்னாடியே பூதத்தாழ்வார் கதவை திறந்தார். பூதத்தாழ்வார் பேயாழ்வார் கதவு திறந்தார். முதல்ல பொய்கை ஆழ்வார் தாளிட்டு கொண்டார், அப்புறம் பூதத்தாழ்வாருக்கு பொய்கை ஆழ்வார் கதவு திறந்தார், அப்புறம் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் கதவு திறந்தார். பேயாழ்வார் உள்ளே வந்து கதவை தாளிட்டு கொண்டார். அதுக்கு பின்னாடி யாருமே கதவை தட்டவே இல்லை, யாருக்கும் கதவை திறக்க வேண்டிய ஒரு அவகாசமும் கிடைக்கல. கதவை தான் திறக்கலையே, வாயை தரக்கூடாதான்னு கேட்குற அளவுலையோ. அதே மாதிரி இங்கே மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார் அப்படின்னு ஏதாவது வாயையாவது தரக்கூடாதான்னு கேட்டால் ஆழ்வார் பாசுரங்கள் இருக்குது. நாற்ற துழாய்முடி நாராயணன் இன்றே கடல் கண்டேன் எழுபிறப்பும் யானொருத்தேன் பொன் தோய் வரை மார்பில் பூந்துழாய் இல்லையா. திருத்துழாவுடைய பெருமையை இந்த ஆழ்வாரும் சாதிக்கிறார். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான் தண்டுழாய் மார்பன். சரி, கும்பகர்ணனும் தோற்றமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடைய என. கும்பகர்ணன் அப்படின்ற ஒரு சப்தத்தை பிரித்தால் கும்ப அப்படின்னா கலசம்னு அர்த்தம், கரணம் அப்படின்னா காரணம்னு அர்த்தம். கலசத்தையே தம் பிறப்புக்கு காரணமாக கொண்டவர் அப்படின்னு யார் அப்படின்னா அகஸ்திய முனிவர். அகஸ்தியருக்கு கும்ப சம்பவகானே பேர். அகஸ்தியர் தமிழ் மொழியை நன்றாக கற்றவர், தமிழ் மொழிக்குனே இலக்கணங்கள்லாம் வகுத்தவர். அகஸ்தியரே தோத்து ஓடக்கூடிய அளவுக்கு நாப்புலமை பெற்றவர், தமிழ் புலமை மிகுந்தவர் திருமழிசை ஆழ்வார். அப்படி அகஸ்தியர் உம்மிடத்தில் தோத்து போய், அகஸ்தியர் தோத்து தன்னிடத்தில் இருந்த உயர்ந்த வஸ்துக்களான தமிழ் பெருமையை உமக்கு கொடுத்துட்டாரோ அப்படின்னு பாடுற அளவுக்கு இவர் பாடுறா. இந்த இடத்துல நாச்சியார் சொல்கிறார், இவருடைய பாசுரங்களில் அவ்வளவு இனிமை. அதாவது ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வாருக்கு ஆச்சாரியன் பேய் ஆழ்வார். தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, தோற்றம் திருமழிசை ஆழ்வாருடைய ஒரு தமிழ் புலமை. இந்த இவருடைய பேயாழ்வாருடைய ஒரு தமிழ் புலமை, இதெல்லாம் இங்கே பேசப்படுறது. இவருடைய பேர்னா பேயாழ்வார்னு பேர். பேயாழ்வார் அப்படின்னு இருக்கிறபடினால எல்லாரும் பயப்பட போகிறா. நீ வந்து தேற்றமாய் வந்து திறவேலோ ரொம்பாவாய், பேய் மாதிரி வர வேண்டாம், தேற்றமாய் வந்து திற அப்படி. அதனால் சரசுக்கு யோக்கியமாக நீ வந்து இதை திறக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நாச்சியார் ஸ்பஷ்டமாகவே சொல்கிறா. இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு மறுபடியும் 11வது பாசுரம் தாசன்.